Hi students, இன்னைக்கு EVSல சூப்பர் சென்சஸ் அப்படிங்கற பாடத்தை பத்தி பார்க்க போறோம். சென்சஸ்னா நமக்கு பார்க்க முடியும், கேட்க முடியும், தொட்டா நமக்கு தெரியும், அந்த மாதிரி ஸ்மெல் பண்ண முடியும். இந்த மாதிரி எல்லாம் நமக்கு நிறைய சென்சஸ் இருக்கு. அதே மாதிரி அனிமல்ஸ்க்கும் வந்து சென்சஸ் இருக்கு. அது வந்து சூப்பராவே இருக்கு. ரொம்ப பவர்ஃபுல் சென்ஸ் இருக்கு. எப்படின்னா ஒரு ஈகிள் பாருங்க, இந்த இடத்துல ரொம்ப தூரத்தில் இருந்தே இவங்க ரோட்டி சாப்பிட்றாங்கன்னு தெரிஞ்சு அங்கேருந்து வந்து இதை பிடுங்கிட்டு போயிடுச்சான். ஸோ அதுக்கு பயங்கர பவர்ஃபுல் ஐசைட் இருக்குது, அதுவும் ஒரு சென்ஸ். ஓகே, இந்த பாய் பாருங்கள் ரொம்ப ஸ்லோவாக நடந்து வராரு. அப்போ இங்கே ஒரு டாக் தூங்கிட்டு இருந்த டாக் வந்து டக்குன்னு அதோட காதை லிஃப்ட் பண்ணி இந்த சைடில் ஒரு யாரோ வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எந்திரிச்சிருது. ஸோ இதுக்கு வந்து பவர்ஃபுல் இயர் இருக்குது. நீங்கள் ஸ்வீட் சாப்பிட்டு எப்போயாவது கீழே போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆண்ட் எறும்புகள் வந்து அதை எடுத்துகிட்டு போகும். கொஞ்சம் நேரத்தில் வந்துடும், குரூப் குரூப்பாக வரும், அவங்களுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ அனிமல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சென்சஸ் இருக்குது. ஒவ்வொரு அனிமல்க்கும் ஒரு கைண்ட் ஆஃப் சென்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அவங்களாலையும் பார்க்க முடியும், கேட்க முடியும், அண்ட் டேஸ்ட் பண்ண முடியும், ஸ்மெல் பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும். So some animals can see their prey from far away. Like in the eagle பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துலேருந்தே அதுக்கு தெரியுது இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி, அதோடய உணவு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து தூக்கிட்டு போயிருதான். சம் அனிமல்ஸ் கேன் சீ தர் ப்ரே ஃப்ரம் ஃபார் அவே. சம் கேன் ஹியர் ஈவன் த ஃபெயின்டஸ்ட் சவுண்டு. ஃபெயின்டஸ்ட் சவுண்ட்னா ரொம்ப லோ சவுண்டு. ஃபெயின்ட்னா ரொம்ப லோ, கம்மி. எப்படி இந்த சின்ன பாய் பார்த்திங்கன்னா செருப்பு கூட போடாமல் அப்படியே வெறுங்காலில் நடந்து வர்றார், அது கூட தெரிஞ்சிருச்சு இந்த டாகுக்கு. இந்த டாகோட ஹியரிங் கெப்பாசிட்டி அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. சம் அனிமல்ஸ் கேன் ஃபைன் தர் ஃப்ரெண்ட்ஸ் பை தர் ஸ்மெல். ஹாய் நண்பா அப்படின்னு அவங்களுக்குள்ளற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. த அனிமல் வேர்ல்டு இஸ் ஃபுல் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அமேசிங் சென்சஸ். சரி, இப்போ கிளாஸுக்கு போகலாமா? ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்ன கேட்குறாங்கன்னா, ஹவு டிட் த ஆண்ட் ரெக்கக்னைஸ் அ ஃப்ரெண்ட்? அண்ட் ஆண்ட் வாஸ் கோயிங் அலாங் ஆன் த கிரவுண்ட், இட் சா அ குரூப் ஆஃப் ஆண்ட்ஸ் கம்மிங் ஃப்ரம் த அதர் சைட். த ஃபஸ்ட் ஆண்ட் குவிக்லி கேம் பேக் டு இட்ஸ் ஹோல். த ஆண்ட் கார்டிங் த ஹோல் ரெக்கக்னைஸ்ட் இட் அண்ட் லெட் இட் இன். ஸோ எறும்புக்கெல்லாம் எறும்பு புத்துலாம் இருக்கும், அதுக்குள்ளே தான் அதோட வீடு, அதோட ஃபுட்டு எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ ஒரு ஆண்ட் வந்து அந்த ஹோலை கார்ட் பண்ணுது, அதுக்குள்ளே வேறு யாரும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ எப்படி அதோட ஃப்ரெண்டு தான் வந்துச்சு அப்படின்னு அது அலோவ் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மெல். ஸோ ஆண்ட்ஸ்க்கு ஸ்மெல்லிங் பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அது எது வந்து நம்ம நண்பன், யார் வந்து நம்ம குரூப் இல்லை அப்படின்றதெல்லாம் அதனால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் பேரண்ட்ஸ் கூட. அண்ட் ஆல்சோ நீங்கள் எனக்கு கமெண்ட்டும் பண்ணலாம் இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம். ஹவு டிட் த ஆண்ட் நோ தட் த அதர் ஆண்ட்ஸ் வேர் நாட் ஃப்ரம் இட்ஸ் குரூப்? இதுக்கு ஆல்ரெடி நான் ஆன்சர் பண்ணிட்டேன், பட் ஸ்டில் நீங்கள் அது கரெக்டாக என்னென்னு டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஹவு டிட் த காட் ஆண்ட் ரெக்கக்னைஸ் திஸ் ஆண்ட்? ஓகே, ஆண்ட்டுக்கு என்ன தான் அப்போது சூப்பர் சென்ஸ் இருக்குது அப்படின்றத வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். ட்ரை திஸ் அண்ட் ரைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ட்ராப் சம் சுகர், ஜாகரி ஆர் எனி திங் ஸ்வீட் ஆன் த கிரவுண்டு. ஏதாவது ஒரு ஸ்வீட் டேஸ்ட் உள்ள பொருளை கிரவுண்டில் போடுங்க. போட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள், ஆண்ட் வருதா இல்லையான்னு பாருங்கள். ஹவு லாங் டிட் இட் டேக் ஃபார் த ஆண்ட் டு ஹவு லாங் டிட் இட் டேக் ஃபார் த ஆண்ட்ஸ் டு கம்? எவ்வளோ நேரம் ஆச்சு ஆண்ட் வர்றதுக்கு அப்படின்றத நோட் பண்ணுங்கள் உங்களோட நோட்புக்கில். ஓகே, டிட் ஒன் ஆண்ட் கம் ஃபர்ஸ்ட் ஆர் அ குரூப் ஆஃப் ஆண்ட்ஸ் கேம் டுகெதர்? ஒரு ஆண்ட் வந்து அந்த ஸ்வீட்டை பார்த்துச்சா, இல்லை அது போயிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துச்சா? அப்புறம் ஃபைனலாக அந்த ஆண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிச்சு அந்த ஃபுட்டை வச்சு? வாட் இட் த ஆண்ட்ஸ் டூ வித் த ஃபுட்? வேர் டு தே கோ ஃப்ரம் தேர்? எங்கேருந்து அங்கேருந்து எங்கே போனாங்க? அந்த ஃபுட்டை எதுவும் எடுத்துகிட்டு போனாங்களா? எங்கே போனாங்க? அப்புறம் டூ தே மூவ் இன் அ லைன்? எப்படி லைனில் போனாங்களா, இல்லை எல்லோரும் ஹேப்பஸாடா அங்கே இங்கேன்னு ரேண்டமாக போனாங்களா? இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணணும். ஓகே,
அண்ட் மோர் இம்பார்ட்டண்ட் ஆண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எஸ் ஆண்ட்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. இது வந்து ஒன்லி அப்சர்வேஷன். ஆண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம், அவ்வளோதான். அடுத்தது வந்து என்ன சொல்கிறாங்க, நவ் கேர்ஃபுல்லி வித்தவுட் ஹார்மிங் த ஆண்ட்ஸ் பிளாக் தேர் பாத் ஃபார் அ வைல் வித் அ பென்சில். அவங்க நடந்து போகிற வழியில் நடுவில் ஒரு பென்சிலை வச்சு நீங்கள் அப்படியே பிளாக் பண்ணுங்கள் அவங்கள. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பென்சில் மேலே ஏறினாங்களா இல்லை அந்த பென்சிலை சுற்றி போயிட்டாங்களா எப்படி, அதெல்லாம் வந்து நோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம், மெனி இயர்ஸ் அகோ அ சயின்டிஸ்ட் டிட் மெனி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் லைக் திஸ். ஹி ஃபவுண்ட் அவுட் தட் ஆஸ் த ஆண்ட்ஸ் மூவ் தே லீவ் அ ஸ்மெல் ஆன் த கிரவுண்ட், த அதர் ஆண்ட்ஸ் ஃபாலோ த ஸ்மெல் டு ஃபைண்ட் த வே. ஸோ ஒரு ஆண்ட் போகும்போது அது வந்து சம் ஸ்மெல்லை வந்து அந்த கிரவுண்டில் விட்டுட்டு போகுது. அதை வச்சு தான் அவங்க குரூப், ஏ நண்பா நம்ம நண்பா போகிறான்டா ஃப்ரெண்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியாக ஒரே லைனில் போகிறாங்க. நவ் கேன் யூ கெஸ் ஒய் த ஆண்ட்ஸ் பிஹேவ்ட் லைக் தட் வென் யூ பிளாக் தேர் பாத். ஸோ நீங்கள் பிளாக் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, அவங்க வந்து அந்த பென்சில் மேலே ஏறுனாங்களா இல்லை ஏறலையா, ஏறுனா எப்படி போனாங்க, ரேண்டமாக போனாங்களா இல்லை லைனில் போனாங்களா, அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி சொல்லணும். ஓகே, சம் மேல் இன்செக்ட்ஸ் கேன் ரெக்கக்னைஸ் தேர் ஃபீமேல்ஸ் பை தேர் ஸ்மெல். ஸோ மேல் இன்செக்ட்ஸ் ஃபீமேல் இன்செக்ட்ஸை ஸ்மெல் மூலமா கண்டுபிடிக்குமா, எங்கே இருக்காங்க அவங்க அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கும். ஹவ் யூ எவர் பீன் ட்ரபிள்ட் பை மஸ்கிட்டோஸ், மஸ்கிட்டோஸ்னால உங்களுக்கு எப்போயாவது தொந்தரவு இருந்திருக்கா? கண்டிப்பாக இருந்திருக்கும். கொசு காது கிட்ட வந்து கத்தும், கடிக்கும், நம்ம காலில் வந்து கடிக்கும். ஸோ இதில் என்ன கேட்குறாங்கன்னா, ஹவு டு தே நோ வேர் யூ ஆர், எப்படி தெரியுது மஸ்கிட்டோக்கு நீங்கள் அங்கே இருக்கீங்க அப்படின்னு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எப்படி மஸ்கிட்டோக்கு வந்து என்ன சென்ஸ் இருக்குது அப்போது, மஸ்கிட்டோஸ் கேன் ஃபைண்ட் யூ பை த ஸ்மெல் ஆஃப் யுவர் பாடி, உங்கள் பாடியிலேருந்து வர ஸ்மெல்லை வச்சு அதனால் கண்டுபிடிக்க முடியும். தே கேன் ஆல்சோ ஃபைண்ட் யூ பை த ஸ்மெல் ஆஃப் த சோல் ஆஃப் யுவர் ஃபீட் அண்ட் த ஹீட் ஆஃப் யுவர் பாடி. ஸோ இது ரொம்ப முக்கியம். இதிலே ஆன்சர் கொடுத்துட்டாங்க, மஸ்கிட்டோஸ் வந்து எப்படி உங்களை கண்டுபிடிக்கும், அவங்களுக்கு ஸ்மெல்லிங் சென்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. உங்கள் காலிலிருந்து வர ஸ்மெல்லு, உங்கள் பாடியிலேருந்து வர ஸ்மெல்லு, உங்கள் பாடியோட ஹீட் வச்சு அதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சி வந்துடுது. ஓகே, ஸோ ஐ எம் அ சில்க் வர்ம், ஐ கேன் ஃபைண்ட் மை ஃபீமேல் வர்ம் ஃப்ரம் மெனி கிலோமீட்டர்ஸ் அவே பை ஹர் ஸ்மெல். ஸோ இதுதான் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, மேல் இன்செக்ட்ஸ் கேன் ரெக்கக்னைஸ் தர் ஃபீமேல் பை தர் ஸ்மெல். அப்புறம் நீங்கள் டாக் வந்து பார்த்துருப்பீங்க, எப்போயாவது அங்கே இங்கே ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஏன் அப்படி பண்ணுது அப்படின்னா, டாக் வந்து இன்னொரு டாக் அந்த இடத்துல இருக்கா, அதோட யூரின் ஸ்மெல்லு, அதோட பாத்ரூம் ஸ்மெல்லு, அது அங்கே வருதா, அந்த இடத்த மார்க் பண்ணியிருக்கா, அந்த இடம் நமக்கு சேஃபா, அது மாதிரிலாம் வந்து டெசிஷன் எடுக்கிறதுக்காக அந்த மாதிரி வேலைகளை பண்ணோம். ஸோ ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருக்கும் டாக்லாம். ஸோ அடுத்த க்வெஸ்சன் வந்து, இன் வாட் வேஸ் டூ ஹியூமன் பீயிங்ஸ் மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஸ்பெஷல் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் ஆஃப் டாக்ஸ். ஸோ டாகுக்கு வந்து பயங்கர ஸ்மெல்லிங் பவர் இருக்குது. ஸோ அதை ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த டாகு கிட்டேருந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பாம்பெல்லாம் டிடெக்ட் பண்ணுறதுக்கு பாம்ப் ஸ்குவாடில் டாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி நீங்கள் என்னென்ன பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுதோ அதை இங்கே எழுதுங்க, ஒரு அட்லீஸ்ட் 5 பாயிண்ட்ஸ். அது ஓகே, நானே சொல்லிட்டேன், நல்லா இருக்காது. வென் டு யூ ஃபைண்ட் யுவர் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் ஹெல்ப்ஃபுல் டு யூ, உங்களுக்கு உங்களோட சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் வந்து எப்போ யூஸ் ஆச்சு. உங்களுக்கும் ஸ்மெல்லிங் பவர் இருக்குது, டாக் அளவுக்கு இல்லை, ஆனால் நீங்கள் வந்து எப்போ யூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எப்போயாவது வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்கள், ஃபுட்டு வந்து ஏதாவது கெட்டு போயிடுச்சா, கருகி போயிடுச்சா, அது மாதிரி இதெல்லாம் நீங்கள் வீட்டில் சொல்கிறீங்க இல்லையா, ஃபுட்டு நல்லா இல்லை, அந்த மாதிரி சம் ஸ்மெல் ஸ்ட்ராங் ஸ்மெல் வருது அப்படின்னா சொல்கிறீங்க. அப்புறம் வந்து, நேம் த அனிமல்ஸ் தட் யூ வுட் பி ஏபிள் டு ரெக்கக்னைஸ் ஒன்லி பை தர் ஸ்மெல் வித்தவுட் சீயிங் தெம். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது அனிமலை கண்டுபிடிக்க முடியுமா,
கண்ணால் பார்க்காம ஜஸ்ட் ஸ்மெல் பண்ணி என்னென்ன அனிமல் அதெல்லாம் நீங்கள் இங்கே நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போது மாடுலாம் ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சுருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் ஸ்மெல் இருக்கும், அதை வச்சு நான் வந்து இந்த இடத்துல மாடு இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுப்பேன். ஓகே, அது மாதிரி நீங்கள் ஒரு 5 அனிமல்ஸ் ஏது நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க வித்தவுட் சீயிங், வித்தவுட் டச்சிங் தம், ஜஸ்ட்டு ஸ்மெல் வச்சு மட்டும். ஓகே, அடுத்த க்வெஸ்சின் என்ன, ரைட் த நேம்ஸ் ஆஃப் 5 திங்ஸ் ஹூ ஸ்மெல் யூ லைக் அண்ட் 5 திங்ஸ் ஹூ ஸ்மெல் யூ டோன்ட் லைக். உங்களுக்கு என்னென்ன ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் இந்த சைடில் எழுதுங்க, 5 பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ 5 பாயிண்ட்ஸ் எனக்கு, நான் ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன், எனக்கு வந்து பெர்ஃப்யூம் ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அதனால நான் இந்த சைடில் எழுதுவேன்னு வச்சுக்கோங்க. அண்ட் ஐ டோன்ட் லைக் த ஸ்மெல் ஆஃப், இப்போது பசங்கள்லாம் பாத்ரூம்லாம் போயிட்டு வந்தால் ப்ராப்பராக தண்ணி ஊற்றலைன்னா அந்த இடத்துல பயங்கர ஸ்மெல் இருக்கும். ஓகே, நீங்கள் அது மாதிரி பண்ணிடாதீங்க. ஸோ அந்த ஸ்மெல் வந்து எனக்கு பிடிக்காது. அது மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்காதோ இந்த சைடில் 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதணும். ஓகே, அதுக்கப்புறமா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து கம்பேர் பண்ணுங்கள். டூ யூ அண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் சிமிலர் ஆன்சர்ஸ்? மேபி இருக்கலாம், உங்களுக்கும் உங்கள் நண்பனுக்கும் சேம் டேஸ்ட் இருக்கலாம். அதுக்கப்புறம் டிஸ்கஸ் டு த க்ளோத்ஸ் ஆஃப் எனி ஆஃப் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸ்மெல் ஹூஸ். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட க்ளோத்ஸ், அவங்களோட ட்ரெஸ் வந்து ஸ்மெல் ஆகுதா, யாரோடது ஸ்மெல் ஆகுது, ஸ்மெல் ரொம்ப ஜாஸ்தி வருது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுங்கள். டிட் யூ எவர் கம் அக்ராஸ் எனி ஸ்மெல் இன் அ க்ரௌடட் பிளேஸ் சச் அஸ் ஃபேர், பஸ், ட்ரெயின்? எங்கேயாவது ரொம்ப க்ரௌடாக இருக்கிற இடத்துக்கு போகும்போது ஏதாவது பர்டிகுலராக உங்களுக்கு ஏதாவது ஸ்மெல் வந்துச்சா, அந்த மாதிரி ஏதாவது ஸ்மெல் இருந்துச்சுன்னா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட. இது வந்து ஒய்ஸோ, இது ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்க. டுடே ரஜினி ஹேட் டு கோ அவுட் ஃபார் சம் இம்பார்ட்டண்ட் ஒர்க். ஷீ ஹேட் டு லீவ் ஹர் 6 மந்த்ஸ் ஓல்ட் சன் தீபக் வித் ஹர் சிஸ்டர் சுஷீலா. சுஷீலா ஆல்சோ ஹேஸ் அ பேபி ஆஃப் த சேம் ஏஜ். ஸோ சுஷீலாவும் ரஜினியும் சிஸ்டர்ஸ். ஓகே, அண்ட் ரஜினியோட குழந்தையும் சுஷீலாவோட குழந்தையும் ரெண்டுமே வந்து சுஷீலா தான் பார்த்துக்கணும் அந்த மாதிரி சுச்சுவேஷன். ஸோ ரெண்டு பேரோட குழந்தைய சுஷீலா பார்த்துக்குறாங்க. ஒன்று வந்து அவங்க குழந்தை இருக்குது, சுஷீலாவுக்கே ஒரு குழந்தை இருக்குது. ஓகே, ஸோ ரெண்டு குழந்தையுமே வந்து பாத்ரூம் போயிடுச்சான் ஒரே டைமில். இட் வாஸ் ஃபன்னி தட் போத் பேபிஸ் டிட் பாட்டி அட் த சேம் டைம். ஃபஸ்ட்டு வந்து சுஷீலா வந்து ஹாப்பிலி க்ளீன்டு ஹர் டாட்டர், அதாவது அவங்க குழந்தைய இதை வந்து ஹாப்பியாக க்ளீன் பண்ணிட்டாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவங்க சிஸ்டரோட சன் அந்த இன்னொரு குழந்தைய க்ளீன் பண்ணும் போது அவங்க வந்து நோஸு எல்லாம் போட்டு கவர் பண்ணிக்கிட்டாங்களாம். ஏன், ரெண்டு குழந்தையுமே தான் பாத்ரூம் போயிருக்கு, ஏன் ஒரு குழந்தைக்கு மட்டும் அவங்க வந்து அவங்க மூக்கெல்லாம் மூடிக்கிட்டு இது மாதிரி பண்ணுறாங்க? சுஷீலா கவர்டு ஹர் நோஸ் வென் ஷீ க்ளீன்டு தீபக் ஸ்நாப்பி, பட் நாட் வென் ஷீ க்ளீன்டு ஹர் டாட்டர். ஒய் டு யூ திங்க் ஷீ டிட் திஸ்? ஏன் சுஷீலாவுக்கு வந்து அப்போது ஏதோ சம்திங் செலக்டிவாக, இது வந்து சம்திங் டு டூ வித் த மைண்ட் ஆல்சோ. நம்ம மைண்டில் வந்து ஒன்று ரொம்ப மோசமாக இருக்கும்னு நினச்சிட்டோன்னா நம்ம அந்த மாதிரி திங்க் பண்ணுவோம், இது வந்து வேற ஒரு குழந்தை அதனால் நமக்கு இது வந்து எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது அப்படின்ற போது நமக்கு வந்து அது ஒரு பர்டிகுலர் வே ஆஃப் திங்கிங் தான் இல்லையா. அது ஆக்சுவலி ரெண்டுமே வந்து ஸ்மெல்லிங் வில் ஸ்மெல் பேட் இல்லையா, அதில் டவுட் இல்லை. ஆனால் செலக்டிவாக வந்து சம்திங் ஒரு சைக்காலஜிக்கலாக அவங்க வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க, இது நம்ம குழந்தை நல்லா தான் இருக்கும், இது வேறு குழந்தை இது ரொம்ப ஸ்மெல் அடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. ஸோ இது வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள், மேபி நான் தப்பாக இருக்கலாம், நீங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள், ஏன் அப்படி அவங்க குழந்தைக்கு மட்டும் அப்படி பார்ஷியலாக அப்படி பிஹேவ் பண்ணாங்க, இன்னொரு குழந்தைக்கு ஏன் அப்படி பிஹேவ் பண்ணலை. ஓகே, அந்த மாதிரி ஹவு டு யூ ஃபீல் வென் யூ வாக் நியர் அ ஹீப் ஆஃப் கார்பேஜ் திங்கிங் ஆஃப் த சில்ட்ரன் திங்க் ஆஃப் த சில்ட்ரன் ஹூ ஸ்பெண்ட் த ஹோல் டே பை பிக்கிங் திங்ஸ் ஃப்ரம் சச் கார்பேஜ். கார்பேஜ் எல்லாம் கொட்டியிருந்தால் நீங்கள் அது பக்கத்தில் போகும்போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க?
And at the same time, நீங்கள் இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா, நிறைய சில்ட்ரன் வந்து படிக்காமல் இந்த மாதிரி கார்பேஜில் போயிட்டு பிக் பண்ணி பிளாஸ்டிக்கு பிக் பண்ணி பேப்பர்ஸ் பிக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களாம் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க, விச் இஸ் பேட் இல்லையா? ஸோ அதை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க? இஸ் அ ஸ்மெல் குட் ஆர் பேட் ஃபார் எவ்ரி ஒன் இன் த சேம் வே, ஆர் டஸ் இட் டிபெண்ட் ஆன் ஹவு ஈச் ஒன் ஃபீல்ஸ் அபவுட் இட்? ஓகே, இது வந்து கிட்டத்தட்ட நம்ம இந்த சுஷிலாவோட சுச்சுவேஷனுக்கு வருது. ஏன்னா அவங்க வந்து அவங்க குழந்தையோட ஸ்மெல் வந்து என்னவோ குட் மாதிரியும் இன்னொரு குழந்தையோட ஸ்மெல் வந்து பேட் மாதிரியும் அவங்க பிஹேவ் பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ ஹவு ஈச் ஒன் ஃபீல்ஸ் அபவுட் இட், ஸோ க்வெஸ்சன் கேட்குறாங்க. இந்த ஸ்மெல்லு வந்து குட்டு பேடுன்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நம்மளோட மென்டாலிட்டியும் ஒரு ரீசனாக அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அடுத்தது க்வெஸ்சன் வந்து, ரைட் த நேம் ஆஃப் அ பேர்ட் விச் ஹேஸ் ஐஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இட்ஸ் ஹெட். இப்போ வந்து ஐஸ்க்கு வரும், ஐஸ் ஐட்டுக்கு. இது வரைக்கும் வந்து ஸ்மெல் யூஸிங் நோஸ் இல்லையா, அது பார்த்தோம். இப்போ வந்து ஐஸ் ஐட் பற்றி வராங்க. ரைட் த நேம் ஆஃப் அ பேர்ட் விச் ஹேஸ் ஐஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இட்ஸ் ஹெட். ஐஸ் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கணுமா? எப்பயுமே பேர்ட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கும், லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு. நேராக நம்மளை மாதிரி இருக்காது, ஃப்ரண்ட்டில் இருக்காது ஐஸ். ஆனால் ஒரு பேர்டுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குமா? ஒரு சில பேர்டுக்கு எனக்கு தெரிஞ்சு அவுலுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஓகே, நானே ஆன்சர் சொல்லிட்டேன். ரைட் த நேம் ஆஃப் சம் பேர்ட்ஸ் விச் ஹாவ் ஐஸ் ஆன் ஐதர் சைட் ஆஃப் த ஹெட். வாட் இஸ் த சைஸ் ஆஃப் தர் ஐஸ் ஆஸ் கம்பேர்ட் டு த சைஸ் ஆஃப் தர் ஹெட்? ஸோ இது வந்து நீங்கள் பண்ணுங்கள். எந்தெந்த பேர்டுக்கெல்லாம் வந்து எய்தர் சைட் ஆஃப் த ஹெட்டில் இருக்கும் அண்ட் அதோட சைஸ் என்ன, அந்த ஐஸோட சைஸ் என்ன, கம்பேரிங் டு த சைஸ் ஆஃப் தர் ஹெட்டு. அவங்க தலையை விட கண் வந்து கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த பேர்ட்ஸ் ஹேவ் தர் ஐஸ் ஆன் எய்தர் சைட் ஆஃப் த ஹெட். எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்குது மோஸ்ட் ஆஃப் தம்க்கு. ஸோ அவங்க ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரே ஆப்ஜெக்டை பார்க்க முடியும், அந்த மாதிரி சைடில் ஐஸ் இருக்கிறவங்க இருக்கிற பேர்ட்ஸ்க்கு. ஆனால் ரெண்டு சைட்லேயும் ஃபோக்கஸ் பண்ணியே இருந்துச்சுன்னா அது வந்து அவங்களோட ரேஞ்ச் வந்து பயங்கரமாக இருக்கும், சுற்றி வர என்ன இருக்குன்னு தெரியும். தேர் ஐஸ் கேன் ஃபோக்கஸ் ஆன் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் அட் அ டைம். அது மாதிரிலாம் நம்மளால் பண்ண முடியாது, பிகாஸ் நமக்கு வந்து ஃப்ரண்டில் ஐஸ் இருக்குது, அவங்களுக்கு வந்து சைடில் இருக்குது. அந்த சைடில் இருக்கிறனால யூ மஸ்ட் ஹாவ் சீன் பேர்ட்ஸ் மூவிங் தர் நெக் வெரி ஆஃபன் இல்லையா? அது ஏன், இன் மோஸ்ட் ஆஃப் த பேர்ட்ஸ் ஐஸ் ஆர் ஃபிக்ஸ்டு அண்ட் கெனாட் மூவ். ஸோ நம்மளை மாதிரி ஐஸ் வந்து மூவ் பண்ண முடியாது அவங்க. நம்ம வந்து ஹெட்டை மூவ் பண்ணாமல் ஐஸை மட்டும் மூவ் பண்ணலாம் இல்லையா, ஆனால் அவங்களால அப்படி பண்ண முடியாது. அதனால் அவங்க வந்து ஹெட்டையே சேர்த்து மூவ் பண்ணுவாங்க அவங்க பார்க்கணுன்னா. ஸோ இந்த கோழிலாம் பார்த்திங்கன்னா அப்படியே குயிக்காக தலையை மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும், பிகாஸ் அது எல்லா பக்கமும் பார்க்கணும்னு நினைக்குது, அதனால்தான். ஸோ பேர்ட்ஸ் ஹாவ் டு டேர்ன் தேர் ஹெட்ஸ் டு சீ அரவுண்ட். இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், லுக்கிங் வித் ஒன் ஆர் போத் ஐஸ். நீங்கள் இது பண்ண போகிறீங்க. ஓகே, க்ளோஸ் யுவர் ரைட் ஐ ஆர் கவர் இட் வித் த ஹேண்ட். டெல் யுவர் ஃப்ரெண்ட் டு ஸ்டாண்ட் டு யுவர் ரைட் at some distance and ask him to do some action like waving hand, shake head, adu mari. So oru kannla mattum neenga paaka poringa, oru kanna marachikka poringa, andha maracha side e oru friend nikka vechu some action panna solringa. Neenga unga neck move panna koodadhu. Okay, move pannaama neenga vandu unga friend oda action ah paaka mudiyuda, idhella vandu experiment. Ippo now try to look at your friend's action with both your eyes. இப்போ நீங்கள் ரெண்டு கண்ணாலையும் ஃப்ரீயாக பாருங்கள், வித்தவுட் மூவிங் யுவர் நெக். என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? வாட் வாஸ் த டிஃப்ரென்ஸ் ஆன் லுக்கிங் வித் ஒன் ஆர் போத் ஐஸ்? ரைட், ஸோ எப்படி இருக்கும், கண்டிப்பாக ரெண்டு கண்ணில் பார்க்குறதுக்கு பெட்டராக இருக்கும் இல்லையா? ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள். அதே இது, நவ் டாஸ் அ ஸ்மால் பால் ஆர் அ காயின் அண்ட் ட்ரை டு கேட்ச் இட். ட்ரை திஸ் வித் போத் யுவர் ஐஸ் ஓப்பன், தென் க்ளோஸ் ஒன் ஐ அண்ட் ட்ரை டு கேட்ச் இட். வென் வாஸ் இட் ஈஸியர் டு கேட்ச்?
இப்போ ஒரு பாலையோ ஒரு காயினையோ நீங்கள் வந்து டாஸ் பண்ணி அதை பிடிக்க பாருங்கள். பிடிக்கும் போது ஒரு கண்ணை மூடிக்கிட்டு கவர் பண்ணிக்கிட்டு ஒரு கண்ணால் பார்த்தே அதை பிடிக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எதில் நீங்கள் ஈஸியாக இருந்துச்சு, ரெண்டு கண்ணாலையும் பார்த்து பிடிக்கிறது ஈஸியாக இருந்துச்சா இல்லை ஒரு கண்ணால் பார்த்து பிடிக்கிறது ஈஸியாக இருந்துச்சா அப்படின்றது தான் இதுக்கு ஆன்சர். கண்டிப்பாக ரெண்டு கண்ணால் பார்த்து பிடிக்கிறது தான் ஈஸியாக இருக்கும் இல்லையா, பட் யூ கிவ் இட் அ ட்ரை, அப்போ தான் தெரியும் ரெண்டு கண்ணும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு. ஸோ இது வந்து ஒரு இமேஜினேஷன். ஹவு இட் வுட் பி டு ஹாவ் யுவர் ஐஸ் இன் பிளேஸ் ஆஃப் யுவர் இயர்ஸ், காது இருக்கிற இடத்துல கண்ணா இந்த சைடில் வைக்கிறாங்க, வாட் வுட் யூ பி ஏபிள் டு டூ தென் விச் யூ கெனாட் டூ நவ், நீங்கள் இப்போது என்ன பண்ண முடியுமோ அது வந்து இந்த கண் வந்து இயர்ஸ் கிட்ட போயிடுச்சுன்னா நீங்கள் அது பண்ண முடியுமா முடியாதா அது மாதிரி நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். எப்படி நீங்கள் ஒரு பேர்ட் மாதிரி ஆகிடுவீங்க இல்லை, சம் பேர்ட்ஸ் லைக் கைட்ஸ் ஈகிள்ஸ் வல்ச்சர்ஸ் கேன் சி ஃபோர் டைம்ஸ் ஆஸ் ஃபார் ஆஸ் வீ கேன், ஸோ பயங்கர பவர்ஃபுல் ஐசைட் இருக்குது. தீஸ் பேர்ட்ஸ் கேன் சி திங்ஸ் ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 8 மீட்டர்ஸ் வாட் வீ கேன் சி ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 2 மீட்டர்ஸ், நம்ம 2 மீட்டர்ஸில் பார்க்குறத அவங்க 8 மீட்டர்ஸில் இருந்து பார்த்தாலே அவங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்ல முடியுமா, அவ்வளோ பவர்ஃபுல்லான ஐசைட். நவ் கேன் யூ கெஸ் ஃப்ரம் வாட் டிஸ்டன்ஸ் கேன் அன் ஈகிள் இன் த ஸ்கை கேன் சி அ ரொட்டி ஆன் த கிரவுண்ட், பார்த்துக்கோங்க அப்போ அந்த ரோட்டியை பிடுங்கிட்டு போச்சே ஃபஸ்ட் பேஜில், அது எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்துருக்கோம். டூ அனிமல்ஸ் சி கலர்ஸ், அனிமல்ஸ் வந்து கெனாட் சி ஆஸ் மெனி கலர்ஸ் ஆஸ் வீ கேன், நம்மளை மாதிரி எல்லா கலர்ஸும் பார்க்க முடியாது. ஸோ இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா ஹியூமன் வந்து எல்லா கலர்ஸும் ஓரளவுக்கு பார்க்க முடியுது, ஓகே அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்சது. பேர்ட்ஸ் வந்தும் பார்க்குது, கொஞ்சம் ப்ரைட்டாகவே இருக்குது, நல்லா கலர்ஸ் எல்லாம் நல்லா தெரியுது. அண்ட் டாக்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர்ஸ் எல்லாம் தெரியல, இந்த மாதிரி இந்த ரெட்டு ரோஸு அதெல்லாம் தெரியல இல்லையா, மோர் ஆஃப் க்ரீன் ஒயிட் எல்லோ அந்த மாதிரி தெரியுது. அண்ட் இது மாதிரி ராடன்ஸுக்கெல்லாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் தெரியுது, கலர்லேயே தெரியலையா. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன ஒரு சயின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பிலீவ் தட் அனிமல்ஸ் தட் ஆர் அவேக் இன் த டே டைம் கேன் சி சம் கலர்ஸ், ஸோ டே டைமில் வேக்கப் முழிச்சிருந்து இருக்கிறவங்களுக்கு நிறையா கலர்ஸ் தெரியுதான். தோஸ் அனிமல்ஸ் தட் ஆர் அவேக் அட் நைட் கேன் சி திங்ஸ் ஒன்லி இன் பிளாக் அண்ட் ஒயிட், எனக்கு தெரிஞ்சு நைட் வந்து அவுல் இருக்கும் முழிச்சிருக்கும், நாக்டர்னல் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கெலாம் மேபி பிளாக் அண்ட் ஒயிட்டாக தெரியும் போல். ஸோ நீங்கள் எனக்கு சர்ச் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதெல்லாம். ஸோ இது வரைக்கும் ஐசைட் பற்றி முடிஞ்சது, இப்போ வந்து ஹியரிங் இயர் ஷார்ப் இயர். இன் கிளாஸ் 4 யூ ரெட் தட் வி கெனாட் ஈஸிலி சி பேர்ட்ஸ் இயர்ஸ், தேர் இயர்ஸ் ஆர் ஸ்மால் ஹோல்ஸ் கவர்ட் வித் ஃபெதர்ஸ், அப்படியா கிளாஸ் 4ல படிச்சிங்களா, பேர்ட்ஸுக்கெல்லாம் வந்து குட்டி காது இருக்குமா, அது பின்னாடி ஒளிஞ்சிருக்குமா, ஸ்மால் ஹோல் தான் இருக்குமா, அதுவும் ஃபெதரில் மறைஞ்சிருக்குமா. ஓகே ஸோ இப்போ வந்து என்ன கேட்குறாங்க, த நேம் ஆஃப் 10 அனிமல்ஸ் ஹூஸ் இயர்ஸ் கேன் பி சீன், என்னென்ன அனிமல்க்கெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியுது அதுக்கு காது இருக்குதுன்னு, பேர்ட்ஸை தவிர வேறு என்னென்ன அனிமல்ஸ்க்கெலாம் உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரிஞ்சு டாகு கவுக்கு பார்த்துருக்கேன், ராபிட்டுக்கு பெரிய காது இருக்கும், இங்கே எலிஃபெண்ட் படம் இருக்குது அதுக்கும் காது இருக்குது, அது மாதிரி நீங்கள் 10 அனிமல்ஸ் போடணும். ஓகே த நேம் ஆஃப் சம் அனிமல்ஸ் ஹூஸ் இயர்ஸ் ஆர் பிக்கர் தென் அவர் இயர்ஸ், கண்டிப்பாக எலிஃபெண்ட்டோட இயர் வந்து நம்ம இயரோட பெருசு தான், ராபிட்டுக்கும் பெருசு தான், அது மாதிரி நீங்கள் எழுதுங்க. ஓகே திங்க் இஸ் தேர் சம் லிங்க் பிட்வீன் த சைஸ் ஆஃப் அனிமல்ஸ் இயர்ஸ் அண்ட் தேர் ஹியரிங், காது பெருசாக பெருசாக அவங்களோட ஹியரிங் கெப்பாசிட்டியும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குமோ இல்லை இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி, இது என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு குவயட் பிளேஸில் போயிட்டு நின்றுக்கணுமா, அண்ட் ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட் டு சே சம்திங் சாஃப்ட்லி, ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்கள மெதுவாக ஏதோ ஒன்று சொல்ல சொல்கிறீங்க, அதை கேளுங்க எல்லோரும் கேட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் தென் ஆல் ஆஃப் யூ புட் யுவர் ஹேண்ட்ஸ் பிஹைண்ட் யுவர் இயர்ஸ், இந்த மாதிரி எலிஃபெண்ட்டு காது மாதிரி நீங்கள் உங்கள் இயருக்கு பின்னாடி ஹேண்டை வச்சு அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வரீங்க,
இப்போ அதே மாதிரி அந்த ஃப்ரெண்டை சம்திங் அதே சொன்னதை திருப்பி சொல்ல சொல்கிறீங்க, அதே லெவல் ஆஃப் சவுண்டில். ஓகே, ஜாஸ்தியாகவும் இல்லை குறைவாகவும் இல்லை. அப்படி சொல்லும் போது எந்த டைமில் உங்களுக்கு சவுண்ட் ரொம்ப ஷார்ப்பாக கேட்டுச்சு? ஜஸ்ட் நீங்கள் சும்மா நின்றுட்டு இருந்தபோதா, இல்லை எலிஃபெண்ட் மாதிரி காது இப்படி வச்ச போதா? அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, புட் யுவர் ஹேண்ட்ஸ் ஓவர் யுவர் இயர்ஸ் அண்ட் சே சம்திங். கேன் யூ ஹியர் யுவர் ஓன் வாய்ஸ்? ஸோ உங்கள் இயர்ஸை கவர் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது சொல்லி பாருங்கள். உங்கள் வாய்ஸே உங்களுக்கு கேட்குதா? ரொம்ப கிளியராக கேட்குதா? சத்தமாக கேட்குதா? நீங்கள் டெஸ்கில் இருக்கும் போது டெஸ்கில் இப்படி சாஞ்சு படுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. படுத்துக்கிட்டு டேப் பண்ணுங்கள் டெஸ்க்கை. அப்போ வந்து ரொம்ப சத்தமாக இல்லை, ஏன்னா உங்களுக்கு காதுக்கு ரொம்ப கெடுதி. லைட்டாக தட்டி பாருங்கள், அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியராக கேட்கும் இல்லையா? நீங்கள் அதுக்கப்புறம் திருப்பி டெஸ்க்லேருந்து எந்திரிச்சிட்டு தட்டி பாருங்கள், அந்த சவுண்டையும் இந்த சவுண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ இது மாதிரி நீங்கள் தட்டுற இந்த வைப்ரேஷன்ஸும் வந்து உங்கள் காதுக்கு போய் ரீச் ஆகுது. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் காதை வந்து கிரவுண்டில் அந்த அந்த லெவல் ஆஃப் அந்த மீடியம்லேயே வைக்கும் போது இது மாதிரி தான் ஸ்னேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுதான். ஸ்னேக்ஸ்க்கு வந்து எக்ஸ்டர்னலாக இயர்ஸ் கிடையாது. தே ஒன்லி ஃபீல் த வைப்ரேஷன்ஸ் ஆன் த கிரவுண்ட். இந்த மாதிரி வைப்ரேஷன் யாராவது நடந்து வந்தால் அதுக்கு வந்து தெரியுது. சவுண்ட்ஸ், சவுண்ட்ஸ் சென்ட் மெசேஜஸ். ஸோ ஹை அப் ஆன் அ ட்ரீ அ லாங்கூர் வார்ன்ஸ் அதர்ஸ் ஆஃப் டேஞ்சர் லைக் அ டைகர் ஆர் லெப்பர்ட். ஸோ லாங்கூர்ன்ற ஒரு மங்கி, அது வந்து மிச்ச மங்கிங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வார்னிங் கால், டே நண்பா யாரோ ஒரு டைகர் வராண்டா எல்லாம் எஸ்கேப் ஆகிடு அப்படின்னு சொல்கிறான். அவனோட லாங்குவேஜில் சம் சவுண்டு ஹூ 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 அப்படின்வாங்கல்ல ஜூலெல்லாம் போனால், அந்த மாதிரி ஏதோ ஒரு 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 சவுண்டுக்கும் ஒரு ஒரு மீனிங் இருக்குது அவங்களோட லாங்குவேஜில். அதே மாதிரி பேர்ட்ஸும் வந்து ஏதோ எனிமி வராங்க அப்படின்னா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு சவுண்டு வச்சுருக்கான். எனிமி வந்து ஸ்கைலேருந்து வந்தால் ஒரு சவுண்டு, கிரவுண்ட்லேருந்து வந்தால் ஒரு சவுண்டு. அதே மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் கொடுத்து அலாம் பண்ணுதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை. ஸோ அது மாதிரி நீங்கள் எப்படி அலாம் பண்ணுவீங்க? டீச்சர் வராங்கன்னா, டீச்சர் சடனாக வராங்க அப்படின்னா, ஏ போய் போய் உட்கார்றா நண்பா வர்றாங்கடா உள்ள அப்படின்னும்ல, அது மாதிரி அவங்களும் ஒரு வார்னிங் சிக்னல் வச்சுருக்காங்க. ஸோ சம் அனிமல் ஸ்டார்ட் பிஹேவிங் இன் அ டிஃப்ரெண்ட் வே வென் அன் எர்த் குவேக் ஆர் ஸ்டாம் இஸ் அபவுட் டு கம். பீப்புள் ஹூ லிவ் இன் ஃபாரஸ்ட் அண்ட் கேன் அப்சர்வ் சச் பிஹேவியர் ஆஃப் அனிமல்ஸ் கம் டு நோ ஆஃப் த டேஞ்சர். ஸோ எர்த் குவேக் வருது, சுனாமி வருது அப்படின்னா சில பர்டிகுலர் பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகுது அனிமல்ஸ்க்கு. அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஏதோ ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வரப்போகுது அப்படின்னு. ஸோ இது வந்து நிஜமாகவே நடந்தது. 2004 ஃபியூ ட்ரைப்ஸ் தட் லிவ் இன் த ஃபாரஸ்ட் ஆஃப் த அந்தமான் ஐலாண்ட்ஸ் ஃபிஷ் எல்லாம் அந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து பிஹேவிங் இன் அ டிஃப்ரெண்ட் மேனர், ஏதோ ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சா. அப்போது வந்து அவங்க சென்ஸ் பண்ணாங்களா, இது வந்து அனிமல்ஸ்லாம் இப்படி பிஹேவ் பண்ணாது நார்மல் டைமில், ஏதோ சம்திங் டேஞ்சர் நடக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேறு ஒரு சேஃபர் பார்ட் ஆஃப் த ஐலாண்டுக்கு மூவ் பண்ணிட்டாங்களாம் அவங்களே, அவங்க மொத்த ஃபேமிலி எல்லாமே. மூவ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுதான் அந்த ஐலாண்ட் வந்து சுனாமியில் ஹிட் ஆகிடுச்சோம். பட் அந்த பீப்புள் எல்லாம் அனிமல்ஸோட வார்னிங்கை ஏற்றுக்கிட்டதுனால அவங்களாம் வந்து சேஃபாக இருந்தாங்களாம். பீப்புள் வேர் சேவ்டு. டால்ஃபின்ஸ் ஆல்சோ மேக் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் டு கிவ் மெசேஜஸ் டு ஈச் அதர். சயின்டிஸ்ட் பிலீவ் தட் மெனி அனிமல்ஸ் ஹாவ் அ ஸ்பெஷல் லாங்குவேஜ் ஆஃப் தேர் ஓன். ஸோ அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி வந்து லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போது ரைட் பண்ணணும். என்ன ரைட் பண்ணணும்னா, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் த சவுண்ட்ஸ் ஆஃப் சம் அனிமல்ஸ், விச் அனிமல்ஸ், அனிமலோட சவுண்டெல்லாம் உங்களுக்கு புரியுமா, என்ன சொல்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு புரியுமா? இப்போ டாக் பார்க் பண்ணால் எதுக்கு பார்க் பண்ணுது, சாப்பிட சொல்லுதா இல்லை வாக்கிங் கூப்பிட்டு போக சொல்லுதா அப்படின்லாம் உங்களுக்கு தெரியுமா? அது மாதிரி என்னென்ன அனிமல்ஸ்க்கு தெரியும்? Do some animals understand your language? Which ones? நீங்கள் பேசுகிற லாங்குவேஜ்லாம் புரியுமா அனிமல்ஸ்க்கு? எந்தெந்த அனிமல்லாம் நீங்கள் பேசுகிறதெல்லாம் புரிஞ்சுக்குது அதெல்லாம் பற்றி சொல்லுங்கள். ஓகே, டிஸ்கஸும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட.
Say it with sounds. Just like birds and dolphins, you can also make your own language of sounds for giving messages. Remember, you have to talk to your friend with only sounds and no words. How and when will you need to give an alarm call? For example, when the teacher is coming to classroom. So, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு லாங்குவேஜை உருவாக்க போகிறீங்க. அந்த லாங்குவேஜில் வேர்ட்ஸே இருக்கக்கூடாது, ஒன்லி சவுண்ட்ஸ் தான். யூஸிங் சவுண்ட்ஸ் வந்து நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்க, எப்படி அலாம் ரைஸ் பண்ணுவீங்க, எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி ஜாலியாக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். அடுத்தது வந்து ஸ்லீப்பிங் வேக்கிங், அனிமல்ஸோட sleeping and waking எல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். சம் அனிமல்ஸ் கோ இன் டு அ லாங் டீப் ஸ்லீப் இன் சர்டன் சீசன்ஸ், தென் தே ஆர் நாட் ஈவன் தே ஆர் நாட் சீன் ஃபார் மெனி மந்த்ஸ். லைக் இந்த போலார் பேர் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து ஹைபர்னேஷனில் போயிடுச்சுன்னா 6 மாதம்லாம் வெளில வராதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது மாதிரி உங்களுக்கு எதுவும் தெரியும்னா சொல்லுங்கள். ஹாவ் யூ நோட்டீஸ் தட் டியூரிங் த கோல்ட் சீசன் யூ கெனாட் சீ எனி லிசர்ட் இன் த ஹவுஸ்? வேர் டு யூ திங்க் தே ஹவ் கான்? கோல்டு சீசன்லலாம் வந்து பல்லியை வந்து பார்க்கவே முடியாதான். ஏன், எங்கே போச்சு, எங்கே போய் தங்கியிருக்கோம், அப்போ எப்படி சம்மர் சீசனில் மட்டும் வெளியில் வருது? ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணுங்கள் உங்களோட சரௌண்டிங்கில், இதெல்லாம் கரெக்டாக நடக்குதா அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்லாத். இதை வந்து ஸ்லாத் பேர்ன்னு சொல்லுவாங்க, ஆனால் இது பேர்ன்னு சொல்லக்கூடாதான், இட் இஸ் அ ஸ்லாத். இது என்ன பண்ணுதுன்னா, இட் ஸ்பெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் 17 hours அ டே ஸ்லீப்பிங் ஒயில் ஹேங்கிங் அப்சைட் டவுன் ஆன் அ ட்ரீ பிரான்ச். இப்போ பயங்கரமாக தூங்குறான் போல, 17 hoursாக தூங்குவானா? அப்போது ஒரு டேயில் எவ்வளோ ஹவர்ஸ் இருக்குது? 24 hours இருக்குல்ல. ஸோ மோர் தென் ஹாஃப் வந்து இவன் தூங்கிட்டு தான் இருக்கான். ஸ்லாத் என்ன பண்ணுன்னா, ஈட் லீவ்ஸ் ஆஃப் த சேம் ட்ரீ ஆன் விச் இட் லிவ்ஸ். இட் ஹார்ட்லி நீட்ஸ் எனிதிங் எல்ஸ். When it has eaten enough leaves from the tree, it moves to the nearby tree. ஒரு ட்ரீயை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த ட்ரீக்கு போயிடுவானா? ஸ்லாத் வந்து 40 இயர்ஸ் வாழுமா, அந்த 40 இயர்ஸில் 8 ட்ரீயில் இருக்குமா, 8 different trees. ஒன்ஸ் அ வீக் தான் வந்து கீழே இறங்கி பாத்ரூம் போக வருமா, பாருங்கள், பிரச்சனையே இல்லாத ஸ்லாத். ஸோ இதில் வந்து, இஃப் யூ வேர் டு ஷோ அ ஸ்லாத்ஸ் டெய்லி ரொட்டீன் இன் அ 24-hour கிளாக், திஸ் இஸ் வாட் த கிளாக் வுட் லுக் லைக். ஸோ நீங்கள் ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா, ஸோ இதை வந்து ஃப்ராக்ஷனில் நீங்கள் எனக்கு ரெப்ரசன்ட் பண்ண போகிறீங்க. ஸ்லாத் வந்து தூங்குகிற டைம் பார்த்தீங்கன்னா 18 hours அண்ட் முழிச்சிருக்க டைம் பார்த்தீங்கன்னா 6 hours. ஸோ இதை ஃப்ராக்ஷனல் பார்ட்டில் எனக்கு நீங்கள் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி, ஹவு வில் யூ ஷோ த கிளாக் ஃபார் அ ஹவுஸ் லிசர்ட் இன் வின்டர்ஸ்? வின்டர்ஸில் என்ன பண்ணோம், ஃபுல்லாகவே வராது இல்லையா, அது எங்கேயோ தூங்கிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு எப்படி கிளாக் நீங்கள் வரைவீங்க? கிவன் ஹியர் இஸ் த ஸ்லீப்பிங் டைம் ஆஃப் சம் அனிமல்ஸ், ரைட் பிலோ ஈச் பிக்சர் ஃபார் ஹவு மெனி ஹவர்ஸ் அ டே தட் அனிமல் ஸ்லீப்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா, கவு எவ்வளோ நேரம் தூங்குது, இந்த கிரே ஷேடட் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அது தூங்குகிற டைம். மீதி அந்த பிரைட்டாக இருக்குது பாருங்கள், அது வந்து அது முழிச்சிருக்க டைம். ஓகே, பாருங்கள், 18 hours தூங்கியிருக்கு ஸ்லாத் அண்ட் 6 hours முழிச்சிருக்கு இங்கே. அதே மாதிரி இது ரொம்ப நேரம் முழிச்சிருக்கு, ஆனால் எவ்வளோன்னு நீங்கள் தான் ஃபில் பண்ணணும். பைத்தான் பாருங்கள், கிட்டத்தட்ட ஸ்லாத்தோட கசின் போல், ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தூங்குறாங்க, ஒரே மாதிரி முழிச்சிருக்காங்க. ஜிராஃப் ரொம்ப கம்மியாக தூங்குது. கேட் பாருங்கள், அப்பா ஈக்குவலாக தூங்குது, 12 hours 12 hours. நானே ஆன்சர் சொல்லிட்டேன். ஸோ இது மாதிரி வேறு அனிமல்ஸ்க்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம், பண்ணிவிட்டு இது ஃப்ராக்ஷனில் எப்படி நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணலான்றதையும் பாருங்கள். அ டைகர் கேன் சீ 6 times பெட்டர் அட் நைட் தேன் மோஸ்ட் ஆஃப் அஸ். த டைகர்ஸ் விஸ்கர்ஸ், டைகரோட மீஸ் இருக்குது பாருங்கள், வெரி சென்சிட்டிவ் அண்ட் கேன் சென்ஸ் த மூமெண்ட் ஆர் வைப்ரேஷன்ஸ் இன் ஏர். தே ஹெல்ப் த டைகர் மூவ் இன் த டார்க் அண்ட் ஃபைண்ட் இட்ஸ் ப்ரே. டைகர் சென்ஸ் ஆஃப் ஹியரிங் இஸ் ஸோ ஷார்ப், பாருங்கள், ஹியரிங்கும் ஷார்ப்பு, ஐசைட்டும் ஷார்ப்பு, பயங்கரம்ல. டைகரோட சத்தம் வந்து 3 kilometers தள்ளி இருந்தால் கூட கேட்குமா. ஓகே, அப்புறம் டைகர்
can at once come to know if there is another tiger. Tiger வந்து ஸ்மெல்லிங் இதுவுமே ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா டைகர் வந்து அவங்களோட லொக்கேஷனை மார்க் பண்ணுவாங்க, லைக் யூரின் போயிட்டு, லைக் டாக் மாதிரியும் மற்ற அனிமல்ஸ் மாதிரி. ஸோ அவங்க மார்க் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஏரியா வந்து எனக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி டெரஸ்ட்ரியலாக மார்க் பண்ணிப்பாங்க. ஸோ வேறு டைகர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த சைடில் போக மாட்டாங்க. ஸோ த டைகர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அலர்ட் அனிமல்ஸ் இல்லையா. என்னென்ன ஐசைட் ரொம்ப ஜாஸ்தி, ஹியரிங் விஸ்கர்ஸு, அப்புறம் ஸ்மெல், சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்லும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, பயங்கரம் இல்லை, எல்லாமே சூப்பர் சென்சஸாக இருக்குது. வாட் டு யூ திங்க் ஆர் சம் ஆஃப் த டேஞ்சர்ஸ் டு டைகர் இன் த ஜங்கிள்? டைகருக்கே ஒரு பிரச்சனையா என்ன? கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஹியூமன்ஸாக தான் இருப்பாங்க. இல்லை ஹியூமன்ஸ் என்ன தொந்தரவு பண்ணுறாங்க, ஹண்ட் பண்ணுவாங்க, இல்லை அதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். எதுக்காக ஹண்ட் பண்ணுறாங்க? Can human beings also be a threat to animals? How? கண்டிப்பாக ஹியூமன் பீயிங்ஸ் அனிமல்ஸ்க்கு பயங்கரமான த்ரெட் தான். ஹவு? அதுதான் நீங்கள் சொல்லணும். டு யூ நோ தட் டுடே ஹவு மெனி அனிமல்ஸ் டுடே மெனி அனிமல்ஸ் ஆர் கில்ட் அண்ட் தர் பார்ட்ஸ் ஆர் சோல்டு. ஒரு அனிமல்கிட்ட இருந்து அதோடய பார்ட்ஸை அதை கொன்று அதை எடுக்கிறாங்க, எடுத்து விற்கிறாங்க. எலிஃபென்ட்ஸ் ஆர் கில்டு ஃபார் தர் டஸ்க்ஸ், ரைனோசரஸ் ஃபார் இட்ஸ் ஹார்ன் அதோடய கொம்புக்கு, டைகர்ஸ் க்ராக்கடைல் ஸ்னேக்ஸ் எல்லாம் வந்து கொல்கிறாங்க எதுக்கு, அதோட ஸ்கின்னுக்காக. மஸ்க் டீர் ஆர் ஜஸ்ட் கில் ஜஸ்ட் டு மேக் அ லிட்டில் சென்ட் ஃப்ரம் இட்ஸ் மஸ்க். பீப்புள் ஹூ கில் அனிமல்ஸ் ஆர் கால்ட் ஹண்டர்ஸ் அண்ட் போச்சர்ஸ். ஓகே, நோட் பண்ண வேண்டிய வேர்ட் ஹண்டர்ஸ் போச்சர்ஸ். மோஸ்ட்லி ஹண்ட் மாதிரி தான், ஹண்டர்ஸ் மாதிரி தான் மீனிங். த நம்பர் ஆஃப் டைகர்ஸ் அண்ட் மெனி அதர் அனிமல்ஸ் இன் அவர் கண்ட்ரி இஸ் ரெடியூசிங். நிறைய அனிமல்ஸோட கவுண்ட் குறையுது. தெர் இஸ் அ டேஞ்சர் தட் சம் ஆஃப் தெம் வில் சூன் டிசப்பியர், எக்ஸ்டிங்க்ட் ஆகிடும். எக்ஸ்டிங்க்ட்னா டிசப்பியர் ஆகிடும், அதுக்கு மேலே அந்த அனிமலோட இதுவே இருக்காது, அந்த அனிமலோட கேட்டகரியே இருக்காது. டு ப்ரொட்டெக்ட் அனிமல்ஸ் அவர் கவர்மெண்ட் ஹட் மேட் சம் ஃபாரஸ்ட் ஆஸ் ப்ரொட்டெக்டட் ஏரியாஸ். சம் ஆஃப் தெம் ஆர் த ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க் இன் உத்தராகண்ட் அண்ட் கானா இன் பரத்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ராஜஸ்தான். ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் வந்து ப்ரொட்டெக்ட் பண்ணணும், அவங்கள சேஃபாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஸ்பெஷல் நேஷ்னல் பார்க்கெலாம் வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி வேறு எங்கெங்கெல்லாம் வந்து நேஷ்னல் பார்க் வந்து இந்தியாவில் இருக்குது, லைக் மைசூரில் எனக்கு தெரிஞ்ச நாகரோலே நேஷ்னல் பார்க் இருக்குது, அது மாதிரி நீங்கள் என்னென்ன இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சு நோட் பண்ணுங்கள். ஓகே, கலெக்ட் இன்ஃபர்மேஷன் ஆன் தீஸ் அண்ட் ரைட் அ ரிப்போர்ட். ஓகே, வாட் வி ஹவ் லேர்ன்ட், ஹவ் யூ நோட்டீஸ் தட் சம்டைம்ஸ் சிங்கர்ஸ் புட் தர் ஹேண்ட் ஆன் தர் இயர் வென் தே சிங்? இந்த டிவிலெல்லாம் பாடும் போது பார்த்தீங்கன்னா சில பேர் காதை கை வச்சு மறைச்சிக்கிட்டு பாடுவாங்க, ஏன் அது? பேரண்ட்ஸ் கிட்ட கேளுங்க, ஒய் டு யூ திங்க் தே மே டூ திஸ், தே மே பி டூயிங் திஸ் அப்படின்னு கேட்குறாங்க. கிவ் எக்ஸாம்பிள் ஆஃப் அனிமல்ஸ் தட் மே ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் சைட், ஹியரிங் ஆர் ஸ்மெல். ஸோ எந்தெந்த அனிமல்க்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சென்சஸ் இருக்குது, சைட்டு, ஹியரிங் ஆர் ஸ்மெல்லு, அது மாதிரி. இப்போ டாகுக்குனா ஸ்மெல் ரொம்ப இதாக இருக்குது, அது மாதிரி நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஒவ்வொரு அனிமல்க்கும் எது வந்து ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்றத எழுதுங்க. லைக் டைகருக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பர் சென்ஸாக இருக்குது, அது மாதிரி எல்லா அனிமல்ஸுக்கும் இருக்காது, ஒவ்வொரு அனிமல்க்கும் ஒரு ஒரு பர்டிகுலர் சென்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதை நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி, லெட்ஸ் மேக் அ பேப்பர் டாக். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா நீங்களே புக்கை பார்த்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வச்சு சிசர்ஸ் யூஸ் பண்ணும்போது மட்டும் பேரண்ட்ஸோட அவங்களோட சேர்ந்து பண்ணுங்கள், ஏன்னா சிசர்ஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஓகே, அண்டு தட்ஸ் ஆல். இன்றைக்கி நம்ம இந்த சூப்பர் சென்சஸ் அப்படின்றத வந்து இன்றைக்கி நம்ம படித்து முடிச்சிட்டோம். இதே மாதிரி ரெகுலராக ஒரு ஒரு லெசனும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வருவோம். ஓகே, டவுட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.